வாழ்க வளமுடன் செல்வசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, பிரம்மச்சரிய சேலஞ்சில் 90 நாள் பயணத்தில் இந்த சீசன் 11ல் நம்ம கிட்டத்தட்ட 2வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. கமெண்ட்ஸ்ல டேஸ் கவுண்டிங் போடுற சகோதரர்களை மனதார வாழ்த்துங்கள். நம்முடைய வாழ்த்துக்கள் நம்முடைய காந்த ஆற்றலிலிருந்து வான்காந்தத்திலும் பதிவாகி அவர்களுடைய காந்த அலையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகி அவர்கள் மேலும் வலிமையடையும். அதே சமயத்தில் நாமும் நம் பிரம்மச்சரிய பயணத்தில் ஊக்கம் பெற்று வலிமையடைவோம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஐயோ, இது நல்லதா இது கெட்டதா, இது நல்லதா இது கெட்டதா? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவன் நல்லதா கெட்டதான்னு கூட யோசிக்கிறது இல்லை. ஒரு கெட்ட பழக்கம் செய்யும்போது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறது. ஆனால் ஒரு நல்ல பழக்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஹையண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் செய்யும்போது அவ்வளவு தூரம் நம்மளே சந்தேகத்துக்குள்ள இடம் வைக்கிறோம். என்ன சொல்றேன்னா, வண்டி எடுத்துட்டு போங்க, 4 ரவுண்டு மிஸ்டேக் ஆகட்டும், சரிங்களா? உடல்ல பாதிப்பு வரட்டுமே, அப்புறம் அதை சரி பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி பாதிப்பு வருது, அதனால இந்த விஷயத்தை நான் விட்டுருவேன், விட்டுட்டு அப்புறம் பயிற்சி செய்யுங்க. ஏன்னா உங்க உடம்புக்கு அதுதான் செட் ஆகி வருது அப்படின்னு புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு தகுந்தாற் போல, ஆச்சுங்களா, உங்களுக்கு தகுந்தாற் போல உங்களோட சிட்டிங் பொசிஷனுக்கு தகுந்தாற் போல நீங்க உங்க வண்டியை ப்ராப்பரா ஓட்டிட்டு போங்க, சரியா? வழிமுறைகளை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஆச்சுங்களா? இப்படியெல்லாம் இருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நமக்குள்ளே அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும்னா நம்ம எப்போதுமே என்ன பண்ணுறாங்க, திட உணவுகளை சாப்பிட்றோம். திட உணவுகள் மண்மையம். மண்மையங்கிறது மூலாதார சக்கரங்களில் சேமிப்பாயிரும், மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களில். அப்போது அங்கேயே ஆற்றல் இருந்துச்சுன்னா அது யமனுக்கு எளிய பாதை. நமன், நான் மா சிவாயால், நான் என்பது மூலாதாரம், மா என்பது சுவாதிஷ்டான, நமன் வரும் பாதையாக மாறிடும். நமனுக்கு நம்ம வழிகாட்டுவோம். ஐம்புலன்கள் வழியில் ஆற்றல் விரயமாவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா கீழே துவாரங்கள்லேயே ஆற்றல் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சு மேல்நிலை எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு தான் மேலை துவாரங்களுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு சில 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 மெத்தட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். திரும்ப திரும்ப பாருங்கள். நம்ம என்ன, அதாவது ஹை அண்ட் பர்பஸ் என்னவோ அதை கவனிங்க, புரிஞ்சுங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லேயே ஊடாடிட்டு இருக்க வேண்டாம். என் நண்பர்களிடம் பிரம்மச்சரியத்தை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் கூறினேன். அவர்கள் என்னை கேலி செய்தனர். அவர்கள் எப்போதும் பெண்களை பற்றியே எண்ணத்திலேயே இருந்தனர். ஆரம்பத்தில் அதை சுலபமாக கடந்துவிட்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய எண்ணங்கள் என்னை பாதித்தது. நானும் அவர்களில் ஒருவனாகவே மாறிவிட்டேன். நான் 100 நாட்களை கடக்கும் நேரத்தில் எனது கல்லூரியில் அழகான பெண் என்னை எப்போதும் பின்தொடர்ந்தபடியே இருந்தாள். நான் ஆரம்பத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. நான் அந்த பெண்ணிடமிருந்து விலகி செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு சில நாட்களில் நான் எப்போதும் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இதுதான் என் சுய இன்பத்திற்கு முக்கிய காரணம். இப்போதும் நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் தான் படிக்கிறோம். ஆனால் நான் சுய இன்பம் செய்த பிறகு அவள் சுத்தமாக என்னை மதிக்கவில்லை. மிஷன் கம்ப்ளீட்டட். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை ஏதோ ஒரு விதத்துல வெளியில் தள்ளும் கடமையை அவர்கள் முடித்து விட்டார்கள். அப்புறம் உங்களை எப்படி மதிப்பாங்கோ, ஆச்சுங்களா? யோசிப்பாங்க, அவ்வளவுதான். அவள் மட்டும் இல்லை, யாரும் என்னை மதிக்கவில்லை. நண்பர்கள், உறவினர்கள் என யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீர்கள். நீங்கள் உணர்ந்தவை மட்டுமே உண்மை என்பது என் அனுபவம். நான் 450 நாட்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து தவறியது வருத்தம் தான். ஆனாலும் இதிலிருந்து தவறினால் என்னென்ன மோசமான நிகழ்வுகள் வரும் என்பதை எனக்கு இறைவன் 18 வயதிலேயே புரிய வைத்து விட்டார். அண்ணா, 2 கேள்விகள். அந்த பெண்ணின் எண்ணம் போகவே இல்லை. அதற்கு என்ன செய்ய? நான் மிக மிக மெலிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருட பிரம்மச்சரியம் கடைபிடித்தும் உடல் சிறிதளவும் அதிகரிக்கவில்லை. என்னுடைய பெற்றோர்கள், நண்பர்கள் இறைச்சி சாப்பிட சொல்கிறார்கள். ஆனால் நான் சைவம் தான் சாப்பிடுகிறேன். என்ன செய்ய? நான் சுய இன்பம் செய்ய தொடங்கிய பின்னர் என்னை பார்க்கும் அனைவரும் நான் ஏதோ மாறிவிட்டதாக கூறுகின்றனர். இந்த நிலைமைக்கான காரணத்தை கூறுகிறேன். மற்ற சகோதரர்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.